20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமால் இன்ஸ்டியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. 2005 வெளிவந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிய படம் தான் சந்திரமுகி. அந்த சந்திரமுகியின் 2nd படப்பிடிப்பு இன்னைக்கு மைசூர்ல துவங்க இருக்கிற நிலையில நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் நேரில் சந்தித்து ஆசிர் பெற்றார் நடிகர் ராகவா. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு, நயன்தாரா, ஜோதிகா, வைகை புயல், வடிவேலு என பல முன்னணி நடிகர்கள் நடித்து மக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற இப்படத்தினை வித்யாசாகர் இசையமைக்க பி வாசி இயக்கினார். இப்படத்தின் பாடல்கள் இப்போது கேட்டாலும் நம் கண்முன் வந்து போகும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராரா ராரா சரசுக்கு ராரா என்றதும் சந்திரமுகியாக நடித்து அசத்திய ஜோதிகா அவர்களின் கண்கள் தான் நம்மை இந்த அளவுக்கு பிரமிப்பில் ஆழ்த்திய இந்த படம் கன்னட படமான அபமித்ராவின் ரீமேக் ஆகும். ஆனால் அபமித்ரா மலையாள படமான மணிச்சித்ரா தாலுவின் ரீமேக்காக இருந்தது. இந்த நிலையில் சந்திரமுகி 2nd படப்பிடிப்பு இப்போது மைசூரில் துவங்குகிறது. மீண்டும் பி வாசி இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தினை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. நடிகர் ராகவா லாரன்ஸ், அனுஷ்கா செட்டி, டகுபதி வெங்கடேஷ், வைகை புயல், வடிவேலு என பல முன்னணி நடிகர்கள் இப்படத்தில் நடிக்க உள்ளனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் நேரில் சந்தித்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் நடிகர் ராகவா லாரன்ஸ். இவர்கள் இருவரும் இணைந்திருக்கும் இப்புகைப்படம் சமூக வலைதளங்கள் வைரலாக பரவி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமால் இன்ஸ்டியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது.